சீனாவில் சக்தி வாய்ந்த பூகம்பம் டிக்டர் அளவுகோலில் 5.9 ஆக பதிவு. முடிவுக்கு வருமா இஸ்ரேல் ஹமாஸ் போர், புதிய ஒப்பந்தத்துக்கு இருதரப்பும் ஆதரவு, பரபரப்பு தகவல்கள். ஆப்கானிஸ்தானில் படகு கவிழ்ந்த விபத்து, 8 பேர் உயிரிழப்பு. தைவான் பிரிந்து செல்ல அனுமதிக்க மாட்டோம், சீன ராணுவம். சந்தேகத்தை தோற்றுவித்துள்ள பைடனின் கருத்து, ஜிஹாத் அமைப்பு எச்சரிக்கை. ஒலிம்பிக் மைதானத்தில் நடத்தப்படவிருந்த தாக்குதல் தடுத்து நிறுத்திய பிரெஞ்சு போலீசார். கனடா பிரதமர் விடுத்துள்ள அவசர அழைப்பு. தென்னாப்பிரிக்காவில் நெல்சன் மண்டேலாவின் கட்சிக்கு விழுந்த பலத்த அடி. பெரும் அச்சத்துக்கு மத்தியில் இந்தியா பாகிஸ்தான் போட்டி, பலப்படுத்தப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள். ஒலிம்பிக் மைதானத்தில் நடத்தப்படவிருந்த தாக்குதல் தடுத்து நிறுத்திய பிரெஞ்சு போலீசார். பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெறவுள்ள நிலையில் அங்குள்ள காட்பந்து மைதானம் ஒன்றில் மீது தீவிரவாத தாக்குதல் நடத்த முற்பட்ட ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். 18 வயதான இளைஞர் ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக பிரெஞ்சு போலீசார் தகவல் வெளியிட்டுள்ளனர். அத்துடன் கைது செய்யப்பட்ட இளைஞனின் கையடக்க தொலைபேசி மற்றும் மடிக்கணனி ஆகியவை போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும், அவற்றில் தாக்குதல் நடாத்த திட்டமிட்டிருந்த மைதானமான சென் எட்டியன் மைதானத்தின் புகைப்படங்கள் மற்றும் காணொலிகள் இருந்ததாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் குறித்த இளைஞன் தடை செய்யப்பட்ட இயக்கங்களுடன் இரகசிய குறியீடுகளை பயன்படுத்தி உரையாடியுள்ளதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் பார்வையாளர்கள் மற்றும் பாதுகாப்பு படையினரை இலக்கு வைத்து தாக்குதலை நடத்த தயாராகி வந்ததாக விசாரணையில் தெரிய வந்திருக்கின்றது. இந்த நிலையில் பாரிஸில் நடைபெறவுள்ள ஒலிம்பிக் போட்டியில் பாதுகாப்பிற்காக சுமார் 20,000 இராணுவ வீரர்களும், 40,000 போலீசாரும், 2,000 வெளிநாட்டு இராணுவ மற்றும் போலீசாரும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஆப்கானிஸ்தானில் படகு கவிழ்ந்து விபத்து, 8 பேர் உயிரிழப்பு. கிழக்கு ஆப்கானிஸ்தானில் உள்ள நங்கர்ஹார் மாகாணத்தில் பசோல் பகுதியில் இன்று காலை படகு ஒன்று ஆற்றில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியிருக்கின்றது. அந்த படகில் மொத்தம் 26 பேர் பயணம் செய்திருக்கின்றனர். அதில் பெரும்பாலானோர் பெண்கள் மற்றும் குழந்தைகள் என கூறப்படுகிறது. இந்த விபத்து குறித்த தகவல் அறிந்து மீட்புக் குழுவினர் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்திருக்கின்றனர். இதுவரை 13 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டிருக்கின்றனர். அதே சமயம் 8 பேர் இந்த விபத்தில் உயிரிழந்திருக்கின்றனர். மேலும் 5 பேர் காணாமல் போன நிலையில் அவர்களை தேடும் பணி தொடர்ந்தும் நடைபெற்று வருகிறது. சந்தேகத்தை தோற்றுவித்துள்ள பைடனின் கருத்து, ஜிகாத் அமைப்பு எச்சரிக்கை. காசா தொடர்பிலான அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனின் போர் நிறுத்த முன்மொழிவானது பெரும் சந்தேகத்தை தோற்றுவித்துள்ளதாக ஜிகாத் ஆயுதக்குழு தனது நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியிருக்கின்றது. போரை வலியுறுத்திய அமெரிக்கா தற்பொழுது போர் நிறுத்தம் தொடர்பில் பேசுவதை நாங்கள் சந்தேகத்துடன் பார்க்கின்றோம் என அந்த அமைப்பு குறிப்பிட்டுள்ளது. அமெரிக்க நிர்வாகம் சியோனிச அமைப்புக்கு முற்றிலும் பக்கச்சார்பானது. அதன் குற்றங்களை மூடி மறைப்பது மற்றும் ஆக்கிரமிப்பில் பங்கேற்பது என்பதை நிலைப்பாடாக கொண்டிருக்கின்றது. எங்கள் மக்களுக்கு எதிரான இனப்படுகொலை போருக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் அவர்களின் நலன்களையும் உரிமைகளையும் பாதுகாத்து எதிர்ப்பின் கோரிக்கைகளை நிறைவேற்றும் விதத்தில் எந்த ஒரு திட்டத்தையும் நாங்கள் மதிப்பீடு செய்வோம். நாங்கள் அமெரிக்க ஜனாதிபதியின் முன்மொழிவை ஆய்வு செய்து ஆக்கிரமிப்பை நிறுத்துவதற்கும் காசா பகுதியிலிருந்து முழுமையாக வெளியேறுவதற்கும் ஒரு தேசிய நிலைப்பாட்டை மேற்கொள்வோம். ஒரு தெளிவான பரிமாற்ற ஒப்பந்தத்தில் எங்கள் மக்களுக்கு நிவாரணம் மற்றும் புனரமைப்புக்கு உத்தரவாதம் அளிக்கும் தேசிய நிலைப்பாட்டை நாங்கள் எடுப்போம் என குறிப்பிட்டுள்ளது. சீனாவில் சக்தி வாய்ந்த பூகம்பம் டிக்டர் அளவுகோலில் 5.9 பதிவு. தென்மேற்கு சீனாவின் ஜிசாங் தன்னாட்சி பகுதியில் உள்ள நகு நகரின் நைமா கவுண்டியில் இன்று காலை 8:46 மணியளவில் திடீரென பூகம்பம் ஏற்பட்டிருக்கின்றது. இந்த பூகம்பம் டிக்டர் அளவுகோலில் 5.9 பதிவானதாக தெரிவிக்கப்படுகின்றது. 34.14 டிகிரி வடக்கு அட்சரேகை மற்றும் 86.36 டிகிரி கிழக்கு தீர்க்க ரேகையில் இந்த பூகம்பம் கண்காணிக்கப்பட்டுள்ளது. இந்த பூகம்பம் 8 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டதாக சீன நிலநடுக்க நெட்வொர்க் மையம் தெரிவித்துள்ளது. நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேதங்கள் தொடர்பான விவரங்கள் எதுவும் வெளியாகவில்லை. தைவான் பிரிந்து செல்ல அனுமதிக்க மாட்டோம், சீன ராணுவம். தைவானை தனது நாட்டின் ஒரு பகுதி என்று சீனா உரிமை கொண்டாடி வருகிறது. ஆனால் இதற்கு தைவான் கடும் எதிர்ப்பு தெரிவித்து சுயாட்சி தன்மையுடன் செயல்பட்டு வருகிறது. இந்த விவகாரத்தில் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் தைவானுக்கு ஆதரவாக காணப்படுகின்றன. இதனால் ஆத்திரமடைந்துள்ள சீனா அவ்வப்போது தைவானை சுற்றி இராணுவ நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இந்த நிலையில் சீனாவிடமிருந்து தைவானை ஒருபோதும் சுதந்திரமாக பிரித்து செல்ல அனுமதிக்க மாட்டோம் என சீன இராணுவம் தெரிவித்திருக்கின்றது. இதுகுறித்து சீன இராணுவத்தின் லெப்டினன்ட் ஜெனரல்
ஜிங் ஜியான்பெங் குறிப்பிடுகையில், தைவானை சீனாவிடமிருந்து பிரிந்து செல்ல சீன இராணுவம் ஒருபோதும் அனுமதிக்காது. தைவானின் சுதந்திரம் என்பது போருக்கு சமம் என்று தெரிவித்துள்ளார். மேலும் தைவானின் சுதந்திரத்துக்காக போர் ஏற்பட்டால் அதனை எதிர்கொள்வதற்காகவும், சீனாவுடன் தைவான் மீண்டும் ஒன்றிணைவதை ஊக்குவிப்பதற்காகவும் வெளிப்புற தலையீடுகளை எதிர்ப்பதாகவும் சீன இராணுவத்துக்கு தொடர்ந்து பயிற்சி அளிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பெரும் அச்சத்துக்கு மத்தியில் இந்தியா பாகிஸ்தான் போட்டி. பலப்படுத்தப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள். 20-20 உலக கிண்ண போட்டி நாளைய தினம் ஆரம்பமாக உள்ளது. மிகவும் எதிர்பார்ப்பு மிக்க இந்தியா மற்றும் பாகிஸ்தான் போட்டியானது June 9 நடைபெறவுள்ள நிலையில், நியூயார்க் நகரின் வரலாற்றிலேயே மிகப்பெரிய பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. நியூயார்க்கில் நடைபெறும் இந்தியா பாகிஸ்தான் T20 உலகக்கோப்பை போட்டிக்கு ISISK லோன் வோல்ஃப் தாக்குதலுக்கு அழைப்பு விடுத்துள்ளதால் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. June 9 நியூயார்க்கின் நாசவ் கவுண்டி சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் போட்டி நடைபெறவிருக்கின்றது. பலத்த எதிர்பார்ப்பு மிக்க குறித்த போட்டியில் 9,000+ கிரிக்கெட் ரசிகர்கள் மைதானத்துக்கு வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் இந்த போட்டியின் போது தீவிரவாத தாக்குதல் நடத்தப்படக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் அண்மையில் தெரிவித்திருந்தது. இதற்கமையவே இவ்வாறான பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. கனடா பிரதமர் விடுத்துள்ள அவசர அழைப்பு. காசாவில் உடனடி போர் நிறுத்தத்திற்கு கனடா பிரதமர் ஜஸ்டின் ரூடோ அழைப்பு விடுத்துள்ளார். காசாவில் தொடரும் போர் நிறுத்தத்தை முடிவுறுத்தும் வகையில் இஸ்ரேல் 3 போர் நிறுத்தத்தை முன்வைத்த நிலையில் அதனை ஹமாஸ் அமைப்பு ஏற்றுக்கொண்டிருக்கின்றது. அத்துடன் இந்த போர் நிறுத்தம் தொடர்பில் இஸ்ரேல் முன்வைத்துள்ள திட்டத்தை அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் ஆதரவு தெரிவித்துள்ளார். இதன்படி காசாவிலிருந்து இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைகள் மொத்தமாக வெளியேற வேண்டும். எஞ்சியிருக்கும் பணைய கைதிகள் அனைவரும் விடுவிக்கப்பட வேண்டும். இருதரப்பு ஒப்பந்தங்கள் அடிப்படையில் செயல்பட்டால் விரோதங்களை களைய முடியும் என்று தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் கனடா பிரதமர் தனது எக்ஸ் தளத்தில் தெரிவித்துள்ளதாவது, உடனடி போர் நிறுத்தம் தடையில்லா மனிதாபிமான உதவிகளை அவசரமாக அதிகரிப்பது மற்றும் பணைய கைதிகள் அனைவரையும் விடுவிக்க கனடா அழைப்பு விடுத்துள்ளது என்று தெரிவித்துள்ளார். துயரத்தை முடிவுக்கு கொண்டுவர ஜோ பைடனால் முன்வைக்கப்பட்ட முன்மொழிவு ஒரு வாய்ப்பாகும். மேலும் அமைதிக்கான பாதைக்கு திரும்ப வேண்டும். அனைத்து தரப்பினரும் அதை கண்டிப்பாக கைப்பற்ற வேண்டும் என தெரிவித்துள்ளார். தென்னாப்பிரிக்காவில் நெல்சன் மண்டேலாவின் கட்சிக்கு விழுந்த பலத்தாடி. கடந்த 30 தென்னாப்பிரிக்க நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மையை தக்கவைத்து ஆட்சி செய்து வந்த ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் கட்சி இம்முறை ஆட்சியை இழக்கும் அபாயத்தில் உள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. கடந்த 2 வாக்கு எண்ணும் பணிகள் அந்த நாட்டில் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. கிட்டத்தட்ட 52% வாக்கு நிலையங்களில் வாக்கு எண்ணப்பட்டு விட்டதாகவும், அதில் ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் கட்சிக்கு 42.3% வாக்குகள் மட்டுமே கிடைத்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. இந்த நிலையில் முன்னாள் அதிபர் நெல்சன் மண்டேலா ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் கட்சி வளர பெரும் பங்கு வகித்தார். ஆனால் தற்பொழுது அந்த கட்சி சரியாக செயல்பட தவறியதால் அதன் மீது தென்னாப்பிரிக்க மக்கள் கடும் அதிருப்தியில் உள்ளமையே அக்கட்சியின் வாக்கு சரிவுக்கு காரணம் என்றும் கூறப்படுகிறது. ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் சிறுபான்மையினரான வெள்ளை இன மக்களின் ஆட்சியை வீழ்த்தி 1994 பதவிக்கு வந்தது. இருப்பினும் கடந்த 10 பொருளாதார வீழ்ச்சி, வேலைவாய்ப்பின்மை, வறுமை என பல்வேறு பிரச்சினைகள் தென்னாப்பிரிக்காவில் தலைதூக்கியதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனால் இம்முறை தேர்தலில் ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் கட்சி 40.5% வாக்குகளை மட்டுமே பெறும் என்றும், இந்த வாய்ப்பை எதிர்க்கட்சிகள் சில ஒன்றிணைந்து பயன்படுத்திக் கொள்ளக்கூடும் என்றும் அரசியல் ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். இதன் அடிப்படையில் 2, 3, 4 இடங்களில் வரும் கட்சிகள் சிறு சிறு கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி ஆட்சியை பிடிக்க முயற்சி செய்யக்கூடும் என்றும் ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். தென்னாப்பிரிக்க சட்டத்தின்படி முழு தேர்தல் முடிவுகள் தேர்தல் நடந்த 7 அறிவிக்கப்பட வேண்டிய நிலையில், தேர்தல் முடிவுகளை ஞாயிற்றுக்கிழமை அறிவிக்க தென்னாப்பிரிக்க தேர்தல் ஆணையம் முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. இந்த நிலையில் நாடாளுமன்றத்தில் அதிக பெரும்பான்மை பெற்றவர்களே நாட்டின் அதிபரை தேர்ந்தெடுப்பார்கள் என்பதால் தென்னாப்பிரிக்காவின் அரசியல் வரலாற்றில் இது முக்கியமான நிகழ்வாக பார்க்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இருப்பினும் எதிர்கட்சிகள் அனைத்தும் ஒற்றுமையாக இருக்குமா என்பதும் கேள்விக்குரிய என்பதால், தற்போதைய அதிபர் சிரில் ரமபோசாவின் பதவிக்கு ஆபத்து ஏதும் இருக்காது என்றும் சில கவனிப்பாளர்கள் குறிப்பிடுகின்றனர். முடிவுக்கு வருமா இஸ்ரேல் ஹமாஸ் போர்? புதிய ஒப்பந்தத்துக்கு இருதரப்பும் ஆதரவு. பரபரப்பு தகவல்கள். பலஸ்தீனத்தின் காசா பணியை நிர்வகித்து வரும் ஹமாஸ் போராளிகளுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே 7 தொடர்ந்தும் போர் நடைபெற்று வருகிறது. இந்த தாக்குதலில் பணைய கைதிகளை மீட்கவும் ஹமாஸ் போராளிகளை ஒழிக்கும் நடவடிக்கைகளும் காசா முனை மீது இஸ்ரேல் கொடூர தாக்குதலை நடத்தி வருகிறது. இந்த தாக்குதலில் இஸ்ரேலால் காசாவில் 36,000 மேற்பட்ட
அப்பாவி பொதுமக்கள், சிறு குழந்தைகள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றனர். அதேபோல் மேற்கு கரையில் ஏற்பட்ட மோதலில் 500 மேற்பட்டோர் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றனர். அதேவேளை காசா முனையில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படையினருக்கும் ஹமாஸ் போராளிகளுக்கும் இடையே சண்டை நீடித்து வருகிறது. போரை முடிவுக்கு கொண்டு வர கத்தார், அமெரிக்கா, எகிப்து போன்ற நாடுகள் மத்தியஸ்த முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றன. ஆனால் இஸ்ரேல் ஹமாஸிடையான போர் நிறுத்த ஒப்பந்தம் தோல்வியில் முடிந்து வருகிறது. இந்த நிலையில் 8 மேலாக நீடித்து வரும் போரை முடிவுக்கு கொண்டு வர புதிய விரிவான திட்டத்தை இஸ்ரேல் முன்மொழிந்திருக்கிறது. இஸ்ரேல் முன்மொழிந்த திட்டத்தை அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அறிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இஸ்ரேல் முன்மொழிந்த திட்டம் குறித்து பரபரப்பு தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இது தொடர்பாக ஜோ பைடன் குறிப்பிடுகையில், போர் நிறுத்த திட்டம் 3 அடுக்குகளை கொண்டிருக்கின்றது. 6 கொண்ட முதல் அடுக்கில் முழுமையான போர் நிறுத்தம் அமுல்படுத்தப்பட்டு காசா முனையில் மக்கள் தொகை அடர்த்தியாக உள்ள பகுதிகளிலிருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் பின்வாங்கப்படும். ஹமாஸ் போராளிகள் தங்கள் பிடியிலுள்ள பெண்கள், முதியவர்கள், காயமடைந்த பணைய கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும். இதற்கு மாற்றாக இஸ்ரேலிய சிறைகளிலுள்ள அப்பாவி பலசீன கைதிகள் 100 விடுதலை செய்யப்படுவார்கள். இந்த கட்டத்தில் தங்கள் பிடியிலுள்ள அமெரிக்க பணைய கைதிகளையும் ஹமாஸ் விடுதலை செய்ய வேண்டும். வடக்கு காசா உட்பட காசாவின் அனைத்து பகுதிகளிலும் உள்ள மக்கள் தங்கள் இருப்பிடங்களுக்கு திரும்ப செல்ல அனுமதிக்கப்படுவார்கள். காசாவுக்கு மனிதாபிமான உதவிகள் பொருட்களை கொண்டு செல்லும் லாரிகளின் எண்ணிக்கை 600 அதிகரிக்கப்படும். இஸ்ரேல் இந்த திட்டத்தை முன்மொழிந்திருக்கிறது. போர் நிறுத்தம் வேண்டுமென்று ஹமாஸ் வலியுறுத்தியுள்ளது. போர் நிறுத்தம் வேண்டுமென்றால் இதுதான் வாய்ப்பு. ஹமாஸ் இந்த வாய்ப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என பைடன் குறிப்பிட்டுள்ளார். போர் நிறுத்த திட்டத்தின் முதல் அடுக்கு உள்ளடக்கிய 6 இரண்டாம் கட்ட அடுக்கு போர் நிறுத்த ஒப்பந்தங்களை இஸ்ரேல் ஹமாஸ் மேற்கொள்ள வேண்டும். இதில் இருதரப்பு இடையேயான நிரந்தர போர் நிறுத்த ஒப்பந்தமும் அடங்குமெனவும், முதற்கட்ட அடுக்கில் 6 கடந்தும் இரண்டாம் கட்ட அடுக்கிற்கான பேச்சுவார்த்தை நீடித்தாலும் போர் நிறுத்தம் தொடரும் என தெரிவிக்கப்படுகிறது. போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் இரண்டாம் கட்ட அடுக்கில் பலசீன கைதிகளுக்கு மாற்றாக ஹமாஸ் தங்கள் பிடியிலுள்ள இஸ்ரேலிய இராணுவ வீரர்கள் உட்பட அனைத்து பணைய கைதிகளையும் விடுதலை செய்ய வேண்டும். இஸ்ரேலிய படைகள் காசாவிலிருந்து வெளியேறும். இதில் ஹமாஸ் உறுதியாக இருந்தால் தற்காலிக போர் நிறுத்தம் நிரந்தர போர் நிறுத்தமாக மாறும். போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் 3 கட்ட அடுக்கில் காசாவை மீண்டும் கட்டமைக்க திட்டங்கள் கொண்டு வர அனுமதிக்கப்படும். இந்த கட்டத்தில் ஹமாஸ் போராளிகள் தங்கள் பிடியில் உயிரிழந்த பணைய கைதிகளின் சடலங்களை இஸ்ரேலிடம் ஒப்படைக்க வேண்டும். இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் முன்மொழிந்த அமெரிக்க அதிபர் அறிவித்துள்ள இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் கத்தார் மூலம் ஹமாஸ் பார்வைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஹமாஸ் ஆராய்ந்த நிலையில் அந்த அமைப்பு இஸ்ரேல் முன்மொழிந்துள்ள ஒப்பந்தத்துக்கு தயாராக இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன.